வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா முடிச்சூருடங்க வெஸ்ட் தாம்பரம். முடிச்சூர் ரோடில் வந்தீங்கன்னா நமக்கு மணிமங்கலத்துக்கு நியர்பையில் பார்த்திங்க அப்படின்னா கஜலட்சுமி நகர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கஜலட்சுமி நகருக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோடு இங்கே தான் வந்துருது, பக்கத்தில் அந்த பில்டிங் பக்கத்தில் வந்துடுது. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான் வரும் அந்த ரோட்லேருந்து. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு மணிமங்கலம் ஹைவே வருது பார்த்திங்களா, வண்டி போது பாருங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கல் வரைக்குமே ஹைவே வந்துடுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேர் 100 மீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்துடுது நமக்கு. 2100 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்குங்க லேண்ட் ஏரியா. பில்டப் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு போர்ஷன் இருக்குது, டபுள் பெட்ரூமு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 டபுள் பெட்ரூம், அதுக்கு மேலே ஒரு 2 டபுள் பெட்ரூம். ஸோ நார்த் ஃபேசிங் இருக்குங்க, ஒரு 24 ஃபீட் ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா. பயங்கர ஸ்பீடாக பார்த்திங்கன்னா இப்போ ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் நிறைய போதிக்கு வேக்கண்ட் இருக்கிறது. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகக்கூடிய இடம். ஸோ ரேட் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அந்த அப்பார்ட்மெண்ட் டோட்டலாக அப்படியே நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 1,75,00,000 சொல்கிறாங்க. ஸ்லைட்டு நெகோசியல் பண்ணிக்கலாம். இன்னொரு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. வாங்கிட்டு நம்ம அப்படியே ரெண்டலுக்கு விட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு ஈஸியாக விடலாம். 15% இருக்குது. இந்த ஹைவே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இதோடய வேல்யூ டெஃபினட்டாக பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பீக்கில் போகும். ஸோ அதில் வந்து அந்த சந்தேகம் வேணாம். இந்த சைடில் ப்ராப்பர்ட்டி தியேட்டருக்குலாம் கண்டிப்பாக தெரியும். இந்த ரோடு பார்த்திங்கன்னா மணிமங்கலம் வரையும் பார்த்தோன்னா ஹைவே போட்டாச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கு மட்டும் தான் ஒன்று ஜாயின் பண்ணல. அவுட்டர் ரோடு ஜாயின் பண்ணிட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த ஹைவே போடுறதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நியூ ஏர்போர்ட் வருது பார்த்திங்களா, அந்த ஏர்போர்ட்டுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஏர்போர்ட் வந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதுலேருந்து மெட்ரோ கண்டிப்பாக வரும். ஸோ மெட்ரோவும் இந்த சைடில் வந்துச்சுன்னா ஃப்யூச்சராக நீங்கள் யோசிச்சு பார்த்து வாங்கினோம்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2-3 மடங்கு மேலே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைம் லொக்கேஷனாக மாறிடும். அதனால் பாருங்கள், நல்ல ப்ராப்பர்ட்டி. இல்லை நம்ம அப்பார்ட்மெண்ட் அப்படியே வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா டோட்டலாக வாங்கிட்டு மொத்தமாக நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளால் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு பக்கத்தில் இதே கேப்பு தான். ஒரு 100-150 மீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா மருதம் பிளாட்ஸ் வந்து கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மேக்ஸிமம் முடிவு ஸ்டேஜில் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரி தான் கோட் பண்ணுறாங்க. ஸோ இது அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் கோட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ரேட் நம்ம வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் யோசனை பண்ணிக்கலாம். இது ஒரு 1.25 கோடிக்கு வாங்கிட்டு இது ஃப்ளாட்ஸாக நம்ம சேல்ஸ் பண்ணாங்கன்னா கூட பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு 50 லட்சம் நீங்கள் கோட் பண்ணால் கூட 2.25 கோடி ரூபா அது வருது. ஸோ இதை நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா இது டெவலப் ஆகிட்டு இந்த ரோடு போட்டாங்கன்னா இதோடய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களும் பாருங்கள். நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. முன்னே சொன்ன மாதிரி பார்த்தோன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா அங்கே எப்படி இருக்கும், ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை யோசனை பண்ணி பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டி வாங்க. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்துன்னா அந்த மெயின் ரோடு போயிடும். பாருங்கள், வீட்டில் மகளை சூடுவாங்க. ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா அடுத்தகடுத்தமாக ப்ராசஸ் பண்ணுவோம். நல்ல ப்ராப்பர்ட்டி, டெஃபினட்டாக மிஸ் பண்ண வேணாம். வேறு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலை காத்துட்ருக்கேன். உண்மையாகும், நேர்மையாகும் கூட. நான் நன்றி.